ரசூல்சல்லா அசலம் சொல்கிறாங்க சகில் புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இதையும் நான் முடிந்த முடிவாக சொல்கிறேன் நீங்கள் பார்க்குறவங்க எடுக்க வேணாம் கொஞ்சம் விளக்கத்துக்கு இதே அவன் அத்திவாரமாக போட்டுக்கங்க போட்டு கொஞ்சம் தேடுங்க சரியா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணாவது இலக்கம் தஜ்ஜாலுடைய காலத்தில் தான் இப்போ கோத்திரம் வந்து என்ன செஞ்சுது இந்த தூய்மையான ஆட்சியொண்ட குரான் சுன்னா அடிப்படையில் உள்ள ஆட்சியோட உண்டாக்கிக்குது தூய்மையான ஆட்சியோட இந்த நடக்கக்கூடிய வித்துனாக்கா அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் சொல்கிறது அவர் வித்திட்டது எது ஏகத்துவ வித்திருக்குதே குரான் சுன்னா அடிப்படையிலான வித்து அது இப்போ சஹில் புகாரில் ஒரு செய்தி வருது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணாவது இந்த செய்தியை நல்லா கேளுங்க அபுஹுரா ரது எல்லாம் அவங்க சொல்கிறாங்க நல்லா கேளுங்க இந்த செய்தியை மாசில் பனி தமிம் முன் துலாத் மூன்று விஷயம் நான் கேட்டதிலிருந்து பனு தமீம் கோத்திரத்தை மிகவும் விரும்ப ஆரம்பித்தேன் மிகவும் விரும்ப ஆரம்பித்தேன் சமயத்து மின் ரசூல் சலாஹுலம் அந்த தமீம் கோத்திரத்தை பற்றி ரசூல்லா சொன்னாங்க தஜ்ஜாலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களாக தமிம் கோத்திரத்தினர் இருப்பார்கள் யார் இருப்பாங்க தமிழ் கோத்திரத்தினர்கள் இருப்பார்கள் இப்போ இந்த செய்தியை வைங்க இறுதி காலத்தில் தஜ்ஜால் வருவான் அப்போது தஜ்ஜாலுக்கு எதிராக கடுமையாகிக்கக்கூடியவங்க தமிழ் கோத்துரமாட்டால் இறுதி காலத்தில் தானே அப்போ இப்போ மதீனா ரெடி பண்ணப்பட்டிருக்கேன் தௌஹி இதில் ஏகத்துவத்தில் ரெடி பண்ணி தஜ்ஜால் அங்கே தான் டார்கெட் பண்ணிட்டு போவோம் அந்த நாடு தௌஹி இருக்குது அங்கே சிறுக்கு இல்லை விதத்து இல்லை விளங்கிட்டா அங்கே வந்து கபரு வணக்கம் அது இது எதுவுமே இல்லை இப்போ இது இந்த ஏழு வருஷம் பத்து வருஷத்தில் தஜ்ஜால் வருவான் வைங்களே தமீம் கோத்திரம் ரெடி பண்ண தான் ஆகி இப்போ இப்போ ரெடி பண்ண இந்த மதினா ஆகி தமிம் கோத்திரம் ரெடி பண்ண தான் இருக்குது இப்போ இதில் ரசூலாம் சொன்ன ஹும் அஷத் உம்மத்தி அலத் தஜ்ஜால் பனு தமீம் வந்து என்ட உம்மத்துக்கு தஜ்ஜால் கடுமையாக நடந்து கொள்வார்கள் சரியா கடுமையாக இருப்பார்கள் கால வஜாத் சத காத்துகும் அவங்களோட தர்மங்கள் ரசுலா கொண்டு ரசுலாட கொண்டு கொடுத்தாங்க ரசூல்லா சொன்னால் ஃபக்கால ரசோலா ஹாதி ஹி சத காத்து கௌமினா இது என்ன சமுதாயத்துடைய தர்மங்கள் என் சமூகத்துடைய தர்மம்னு அந்த கோத்திரத்தை தங்களோட நினைச்சிக்காங்க அதே போல் வக்கானத் சபியத்து மின்கும் இந்த ஆய்சாரவங்ககிட்ட மனு கோத்திர அந்த தமிழ் கோத்திரத்துக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் ஒரு பெண் அடிமையாக பிடிக்கப்பட்டு அவங்கள்ட்ட கிடச்சாங்க சரியா ஃபகால அத்திகையா மின் வலது இஸ்மாயில் விடுதலை செஞ்சிருங்க இஸ்மாயில் அலே இஸ்லாத்துடைய பரம்பரையில் வந்த அது அப்படின்னு ரசூல்லாம் சொன்னாங்க பனு தமிம் இஸ்மாயில் அலுவலகத்தை பரம்பரையை சேர்ந்த அரபுகளில் இஸ்மாயில் சத்து பரம்பரையை சேராதவங்க நினைக்கிறாங்க இவங்க அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க ரசூல்லாங்க சாட்சி வேற சொல்றாங்க இது புகார் இதனால நான் பனு தமிம் கோத்திரத்தை என்ன செய்கிறேன் நான் விரும்புகிறேன் என்று முன்னறிவிப்புகளைப்பட்டு சிறப்பான அறிவுள்ள அபுஹுரதுல அவங்க என்ன செய்கிறாங்க சொல்றாங்க இதில் மிக முக்கியமான வசனம் தஜ்ஜாலுக்கு கடுமையாக போற கோத்திரம் யாரு பனு தமீம் கோத்திரம் பனு தமீம் கோத்திரத்துடைய ஆட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் மிட் ஈஸ்ட்டில் நஜீதில் அதிகமாக இருக்கக்கூடிய கோத்தர் யார் பனு தமிம் முகமது அப்துல் அஹாப் யார் பனு தமிம் மதீனா வந்து பனு தமிமான சீரமைக்கப்பட்ட மதீனா தான் இப்போ என்ன செய்து இப்போ இருந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட தஜ்ஜால் வந்தால் இப்போ வேலை இவங்க அடுத்த நூற்றாண்டுக்கு தஜ்ஜால் நான் மாற்றி விட்டுருவாங்க இந்த டைமில் வந்தால் கொஞ்சம் போன ஒரு வரட்ட மாட்டேன் சரியா ரைட்டு சஹி முஸ்லீமில் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது இலக்கம் அபுஹுரார் ஒன்று அறிவிக்கிறாங்க அதே செய்தி தான் எப்படி வருதுன்னா மலாஹிம் மல்ஹமா மல்ஹமா வந்து உங்கள் சகோதரர்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை மல்ஹமா அந்த பெரும் யுத்தத்தில் கடும் யுத்தம் செய்யக்கூடியவர்களாக பனு தமியும் இருப்பார்கள் இறுதி காலத்தில் நடக்கக்கூடிய மல்ஹமா இது யாரும் மிஞ்சாத யுத்தம் அதில் கடும் போராளிகளாக யார் இருப்பாங்க முகமது அப்துல் ஹாபுட கோத்திரமான பனு தமிம் தான் என்ன செய்யும் இருக்கும் இன்றைக்கு பனு தமிம்ல ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா ரெண்டு பேர் தான் சொல்லலாம் உண்டு கத்தார் ஆட்சியாளர்களை ரெண்டாவது கொள்கையோடு இருக்கக்கூடிய முகமது அப்துல் வஹாபுடைய அந்த வம்சாவளி வந்த அறிஞர்களை சொல்லலாம் நீங்கள் ரெண்டு இன்னொன்று தான் சாய்ஸ் பண்ணணும் அது காட்ட வேறு அடையாளம் காட்ட ஒத்துரிமையில் பனு தமிழ்ல வசங்கிட்டா கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய பனு தமிழ்மென்னா இந்த ரெண்டும் தான் உண்டு ஆட்சியை சொல்லணும் கத்தரை அல்லது இதை சொல்லணும் ஒரு குரூப் வந்து கத்தார் ஆட்சியாளர்கள் பனு தமிழ் அவங்க தான் தஜ்ஜாலுக்கு எதிராக சிறப்பாக இருப்பாங்க எனவே த கத்தார் வாழும் சவுதி அலியும் சரியா அப்படின்னு ஒரு குரூப் சொல்லியிருக்கி இது ஆட்சியை வச்சு பார்த்தா நமக்கு தான் ஆட்சியாளர் சப்ஜெக்டே இல்லை எங்களுக்கு கொள்கை தான் சப்ஜெக்ட் கொள்கைன்னு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொள்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கூட்டம் பனு தமீமில் முகமது அப்துல் வஹாப்புடைய அந்த அதான் பனு தமீம் தான் அந்த கோத்திரம் தான் பனு தமீமில் தான் அந்த கோத்திரம் அந்த இது வாழ்ந்துட்டே அவங்க தான் இன்னும் உறுதியாக இருந்துகின்றிருக்கிறாங்க அதில் அடுத்தது என்ன உம்மத்தில் முப்பது தஜ்ஜால்கள் உருவான சொல்லான்னு சொன்னாங்க எல்லாருமே தன்னை நபின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த கோ தஜ்ஜல் தஜில் அந்த அதாவது வேடிக்கைத்தன்மை இந்த குராபாத்து அது இதுகள் எல்லாத்தையும் செய்கிறவங்க தஜ்ஜால் தானே அந்த தஜ்ஜிலுக்கு எதிராக எல்லாமே பனு தமிழ் தான் ஏன்னா முகமது அப்துல்ல ஹஹாப் அந்த குலாபத்தெல்லாம் ஒழிச்சது தஜ்ஜில்ன்றது அது தான் விளங்கிட்டா ஏமாத்துறது வித்த காட்டுறது அந்த வேலையெல்லாம் ஒழிச்சது அந்த இதுதான் இப்போ இந்த செய்தியை பார்க்கல மலாஹிம்களில் அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பெரிய யுத்தங்களில் போராடக்கூடியவர்கள்லாம் யார் இருப்பாங்க பனு தமிம் கோத்திரத்தில் இருப்பார்கள் ஹதீஸில் வருது இப்போ தஜ்ஜால் சம்பந்தமாக இந்த பனு தமிம் கோத்திரம் சம்பந்தமாக எதையாவது பேசிக்கிறாங்களா பேசிடல அந்த சப்ஜெக்டே என்ன செய்யலை பேசலை எதிர்காலம் சம்மந்தமாக எடுக்கிற ஹதீஸில் இதெல்லாம் முக்கியமாக எடுக்கணுமா இல்லையா விளக்கம் சரியாக விளக்கம் சொல்லுங்கள் பெரிய விளக்கம் சொல்லுங்கள் இந்த ஹதீஸ் எடுக்கணுமா இல்லையா என்ன விளக்கம் இதுக்கு மூணு கோடி பனு தமிம் கோத்திரத்துன்னு இருக்கிறாங்க கோத்திரத்தினர் கொள்கையை நீங்கள் யாராவது ஒரு டீமோடு அறிக்கணும் பனு தமிழ் ஒரு டீமை தேடுங்க இதை விடுங்களே வேறு எதுவும் கத்தாரனு சொல்லுங்கள் ரெலிட்டா இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட தஜ்ஜால் வர ஏற்பாடு இப்போ இந்த இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு வந்துடும் எல்லாம் க்ளோஸ் விளங்கிட்டா மகதியும் வர அது வர எல்லாம் க்ளோஸாக போகுது ரெண்டாயிரத்து ஐம்பதுக்குள்ள எல்லாமே மிஷன் க்ளோஸ் உலகமே அழிஞ்சிடுமாட்டாங்க அப்போ அப்படி ஐம்பதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி குறைச்சி தான் இப்போ புதுசாக குறைச்சி ரெண்டாயிரத்தி முப்பது சச்சத்துக்கு வந்துட்டு அப்போ முப்பது சச்சத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லோசன் ஒப்பந்தம்னு சொல்லி ஒன்று சொல்லி அதில் கொஞ்சம் பொயில் இருக்கி அதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த பொய் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அது இல்லாமல் போகிறது அது சம்மந்தமாக தனியாக பேசுவேன் தஜ்ஜால் சம்மந்தமாக ஃபுல்லாக பெரிய ஒரு இப்போ இந்த சப்ஜெக்டில் தஜ்ஜால் இப்போ வாராடா இப்போ பனு தமிழ் கோத்திரத்தில் ரெண்டில் ஒரு டீம் தான் ஹை லெவலில் விளங்குறது ஹைலைட்டட் ஒன்று கத்தார் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது ஒரு அது அது உதவாது கொள்கையின் அடிப்படையில் பிடிச்சிங்கன்னா ஹைலைட்டட் ஆகிக்கிறது இதுதான் அதுவும் நஜீத்தில் வைக்கிறது அதுவும் நஜித்தில் அவங்க தான் கடுமையான போராளிகளாக இருப்பாங்கன்னு வருது மிட் லீஸ்ட்டை தேடி வர்றது யார் தஜ்ஜால் அதுவும் அகட் பண்ணி போவான் இப்போ நீங்கள் இந்த சப்ஜெக்டை என்னது இதெல்லாம் எடுத்து பாருங்க அட்லீஸ்ட் இவங்க ஒருத்தருமில்லை சவுதி ஆட்சியாளர் உடம்பில் அவங்களாலும் பனு தமிம் தான் பனு தமிம் தான் கடுமையாக போராட போகிறாங்க யாருக்கு எதிராக ரஜ்ஜாலுக்கு எதிராக ஸோ பனு தமிமுக்குள்ளே ஒரு தேடுதல் நடத்துங்க தேடுதல் நடத்தி இந்த பனு தமிம் மகீசை எப்படி வளைக்கலாமான்ட்டு ட்ரை பண்ணுங்க சரியா ஏன்னா உங்களுக்கு வழிகாட்டி வேலையில் ட்ரை பண்ணி கொண்டு வாங்க கொண்டு வந்து ஒரு விளக்கம் சொல்லுங்கள் அந்த விளக்கங்களை என்ன செய்வோம் இன்ஷால்லாம் நாங்கள் பேசுவோம் இது ஒரு விளக்கம் நம்ம இருக்கக்கூடிய கொள்கை குரான் சொன்னால் ஏகத்துவ கொள்கை மிக சிறப்பானது தஜ்ஜாலுக்கு எதிரானதுன்றதுக்கான ஒரு மிக சிறப்பான தமீமிக் கொள்கை விளங்கிட்டா தமி கொள்கை தஜ்ஜாலுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிமிகளுடைய கொள்கையை நம்ம என்ன செய்கிறோம் இப்போ நம்ம சொல்லிக்கிறோம் இன்ஷாலா இதுக்கு முடிஞ்ச பின்னால் இப்போ நான் தஜ்ஜாலுக்கான வித்துகளை தஜ்ஜாலுடைய சப்ஜெக்டுக்கான வித்துகளை வச்சு இது பல தொடர்கள் போக வேண்டிய உண்டு இன்ஷா எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம எடுப்போம் இன்ஷாலா அது இது சம்பந்தமாக நீங்கள் இது அங்கங்கே தொட்டிக்கிறேன் இது தொடர் ஒரு முன்னுரை மாதிரி தஜ்ஜால சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இதை இதுக்குரிய விளக்கங்கள் என்று தேடி மறுப்புகளை போடுங்க இன்ஷாலா அதை தொடர்ந்து நான் என்ன செய்வேன் மற்ற பகுதிகளை நாம் இன்ஷால்லா ஆரம்பிப்போம் ஹாதமா இந்தி ஒல்ல இல்மோ இந்தல்லா வா கூழு கவுலி ஹாதா அஸ்தஃப் தாஹி வலக்கும் வசலாம் வரைக்கும் வரமத்துல வபரகா